விராட் கோலி அவ்வளவுதான், இனிமேல் சான்ஸே இல்லை. ஐபிஎல் 15வது சீசன் வரும் 26ஆம் தேதி தொடங்குது. கடந்த ஐபிஎல் சீசன் முடிந்ததுமே ஆர்சிபி கேப்டன் பதவியிலிருந்து விலகினார் விராட் கோலி. 2013ஆம் ஆண்டிலிருந்து ஆர்சிபி அணியின் கேப்டனாக இருந்து வந்த விராட் கோலி ஒருமுறை கூட ஐபிஎல் டைட்டிலை ஜெயிக்கல. அதுவே அவர் மீது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. ஐபிஎல் 15வது சீசன்லிருந்து ஆர்சிபி அணியில விராட் கோலி ஒரு சாதாரண வீரராக ஆட இருக்காரு. எனவே ஐபிஎல் 15வது சீசன்ல புதிய கேப்டனை நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஆர்சிபி அணி ஏலத்தில் டூப்ளசிஸ், தினேஷ் கார்த்திக் ஆகிய கேப்டன்சிக்கான வீரர்களை எடுத்தது. ஆனால் இவர்களை விட ஆர்சிபி அணி ஏலத்திற்கு முன் தக்க வைத்த கிளென் மேக்ஸ்வெல்ல கேப்டனாக நியமிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. தினேஷ் கார்த்திக் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்பில்லை. மேக்ஸ்வெல் மற்றும் டூப்ளசிஸ் ஆகிய இருவரில் ஒருவர் தான் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இதற்கிடையே விராட் கோலியையே மறுபடியும் கேப்டன்சியை ஏற்குமாறு ஆர்சிபி அணி நிர்வாகம் பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகியது. ஆனால் விராட் கோலி இனிமேல் ஆர்சிபி அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு முன்னாள் கேப்டன் டேனியல் வெட்டோரி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து பேசிய டேனியல் வெட்டோரி, விராட் கோலி இனிமேல் ஆர்சிபி அணிக்கு கேப்டன்சி செய்ய வாய்ப்பே இல்லை. சர்வதேச கிரிக்கெட்டோ அல்லது ஐபிஎல்லோ கேப்டன்சியிலிருந்து விலகிய ஒரு வீரர் மறுபடியும் கேப்டன்சியை ஏற்காமல் இருப்பதே நல்லது. எனவே மேக்ஸ்வெல் மற்றும் டூப்ளசிஸ் ஆகிய இருவரில் ஒருவர் கேப்டனாக நியமிக்கப்படலாம். தினேஷ் கார்த்திக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு வெட்டோரி.